அஜித் த்ரிஷா நயன்தாரா படங்களுக்கு தடை விதிக்க நடிகர் சங்கம் பரிசீலனை செய்து கொண்டிருப்பதாக ஒரு சில அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் வாக்களிக்காத நடிகர் நடிகைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட போறதாக தெரியுது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடைபெற நடிகர் சங்க தேர்தல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை June 23 சென்னையில் நடந்துச்சு. இதில் நாசா தலைமையிலான பாண்டவர் அணியும் பாக்யராஜ் தலைமையிலான சுவாமி சங்கரதாஸ் அணியும் போட்டியிட்டுச்சு. தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் என 69 பேர் தேர்தல் களத்தில் இருந்தாங்க. இந்த தேர்தலில் வாக்குரிமை பெற்ற 3171 வாக்காளர்களில் 1604 பேர் நேரில் வாக்களிச்சிருக்கிறாங்க. தபால் மூலமாக சுமார் 900 பேர் வரைக்கும் வாக்களித்திருக்கிறதாக தெரியுது. வெளியூரில் இருக்கிற நாடகர் நடிகர் நடிகைகள் தபால் மூலமாக அளித்த வாக்குகள் தெரிய வர்றப்போ தான் மொத்த வாக்கு எண்ணிக்கை தெரிய வரும். மொத்தமாக 85% வாக்குகள் பதிவாகி இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. நடிகர் நடிகைகள் இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு வசதியாக ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் சினிமா படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டுச்சு. சின்னத்திரை தொடர்பான படப்பிடிப்புகளும் ரத்து செய்யப்பட்டதாக தெரியுது. இந்த நிலையில் பல முக்கிய நடிகர் நடிகைகள் வாக்களிக்க வராமல் தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. நடிகர் ரஜினிகாந்த் மும்பையில் தர்பார் படப்பிடிப்பில் இருக்கிறாரு. அவருக்கு தபால் வாக்கு சீட்டு காலதாமதமாக கிடைச்சதுனால வாக்களிக்க முடியலைன்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில் அஜித், ஜெயம் ரவி, சிம்பு, தனுஷ், ஜீவா உள்ளிட்ட முன்னணி நடிகர்களும் ராதிகா, மீனா, ஜோதிகா, நயன்தாரா, த்ரிஷா, ஹன்சிகா, காஜல் அகர்வால், சமந்தா, சிம்ரன், ஓவியா உள்ளிட்ட முன்னணி நடிகைகளும் தங்களுடைய வாக்குகளை செலுத்த வரவில்லை. இதற்கான காரணங்களும் தற்போது வரைக்கும் தெரிவிக்கப்படலை. இவர்களுக்கு ஒருவேளை தபால் ஓட்டுகள் அனுப்பப்பட்டு அதன் மூலம் அவங்க வாக்களிச்சாங்களா என்ற தகவலும் தற்பொழுது வரைக்கும் வெளியிடப்படலை. நடிகர் நடிகைகள் தொழில் பாதுகாப்பு, சம்பள குளறுபடிகளில் உள்ள சிக்கல்கள், பஞ்சாயத்துகள் ஆகியவற்றை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து வைக்கிற அமைப்பாக நடிகர் சங்கம் இருக்கு. ஆனால் அதற்கான தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளை தேர்வு செய்கிறப்போ தேர்தலை புறக்கணிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி தற்பொழுது எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் வாக்களிக்காத நடிகர் நடிகைகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கையும் வைக்க துவங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த நடிகர் நடிகைகள் செய்தது தவறு இல்லைன்னு சொல்லி அவர்களுடைய ரசிகர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நடிகர் சங்கத்துக்கு இருக்கிற கடன்களை நடிகர்களே வந்து பணத்தை போட்டு கட்டாமல் தொடர்ந்து பொதுமக்கள்கிட்ட வந்து வசூலிக்கிறதுக்காக விழாக்களை நடத்துறது, இது எல்லாமே வந்து பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த மாதிரியான விழாக்களுக்கு வராத நடிகர் நடிகைகளை மிரட்டுற தோணியில் பேசுகிறதையும் பொதுமக்கள் விரும்பவில்லை. பொதுமக்களும் நடிகர் சங்க தேர்தல் நடக்கிறப்போ கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நடிகர் நடிகைகள் ஒரு சில பேர் அநாகரிக வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே பொதுமக்களுக்கு கடுமையான கோபத்தை வர வச்சிருக்குது. இதனால் நடிகர் அஜித், த்ரிஷா, நயன்தாரா உள்ளிட்ட மற்ற நடிகர் நடிகைகளும் தேர்தல்களில் வாக்கு அளிக்கலை அப்படின்னா அது சரியானது தான், அவர்களுக்கு பிடிக்கலை, அதனால் அவங்க வாக்கு போடலன்னு சொல்லி அவர்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ தற்பொழுது வரைக்கும் கிடைத்திருக்கிற தகவல் அன்அஃபிஷியலான தகவலாக இருக்குது. ஒருவேளை இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நடிகர் சங்கம் 2 உடைவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது.